ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹர்ஸ்டைலர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோலம் மட்டும் கிடையாது, ஒரு சின்ன குட்டி விளாக்னு வச்சுக்கோங்களேன், அதுமாதிரி பார்த்துடலாம். எங்கள் ஊரில் வடலூர் தைப்பூசம். ஸோ வடலூரில் வந்து வள்ளலாருக்கான தைப்பூசம் ரொம்ப 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 ஃபேமஸ்ங்க. நிறைய மாநிலங்கள்லேருந்தும் வெளியூர்லேருந்துமே நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி நோக்கி ஒரு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரே அவ்வளோ கூட்டமாக இருக்கும், காலே வைக்க முடியாது. ஃபஸ்ட் நாள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ எங்கள் தெருவில் ஃபுல்லாக, எங்கள் தெருவுன்னு கிடையாது, வடலூரில் வந்து இன்றைக்கி எல்லாருமே இந்த கலர் குளம் போடுறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அழுத்த ஜோதி அந்த வள்ளலார் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அங்கே அந்த ஜோதிக்கும் பார்க்குறதுன்னு சொல்லுவோம் வள்ளூரில். ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது மாத தைப்பூசமும் இருக்கும், அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வருவாங்க, ரொம்ப அமைதியாக ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த மாத பூசத்துலேயுமே வந்து ரொம்ப கூட்டங்க, ஒரு நார்மல் கூட்டம் அப்படியே பூசத்துலேருந்து ஒரு காவலசின்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு வருவாங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வடலூரில் இது எப்போதுமே வந்து ஃபேமஸாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கடத்தெருவு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைங்க இருக்கும். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதா இல்லை வந்து நான் பொருள் வாங்குறதான்ற அளவுக்கு வந்து கடைங்க இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்காக எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ஒரு படைக்கிறதுக்கு எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதனோட ஒரு சின்ன வீடியோ தான் இது. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பையனை மட்டும்தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். பாப்பாங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. ஸோ பையனை மட்டும்தான் அழைச்சின்னு போயிருந்தேன். அவன் தான் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் கோயிலில். திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்.